வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகோனட் பேடா. அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கப்பு தேங்காய் பவுடர் எடுத்துருக்கேன், அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 1 கப்பு பால், அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பால் ஊற்றி இதை கலக்கியாச்சு. இதை வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு இதை சேர்த்துக்கலாம். இது கடாயில் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். அப்புறமா க்ரீம் சேர்த்துக்கலாம், 1/2 கப்பு. இந்த க்ரீம் வந்து நான் வீட்லேயே நானே தயார் பண்ணிட்டேன். பால் வந்து நல்லா கெட்டி பாலில் கொதிக்க வச்சு ஆடைங்கெல்லாம் ஒன்று சேர்த்து தயார் பண்ணிக்கிட்டது. இது கொஞ்ச நேரம் அதே மாதிரி வதங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன், அது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அதையும் சேர்த்து கலக்கிக்கணும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கலக்கிக்கலாம். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சர்க்கரையெல்லாம். இப்போ பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் கலக்கிக்கணும், கெட்டி விழுகக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து 1/2 கப்பு தேங்காய் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி அந்த அளவுக்கு கலக்கிக்கணும். இந்த அளவுக்கு ஒட்டாமல் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து அதையும் சேர்த்து கலக்கி விட்டுட்டு ஆயிடுச்சு. இது நல்லா ஜில்லுன்னு ஆற வரைக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஜில்லுன்னு ஆறணும். இது நல்லா ஜில்லுன்னு ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி பண்ணி கோகோனட் பவுடர் இருக்குது அதில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்.
கோகனட் பேடா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.